ஹலோ மைடிய கிரிக்ஸி வியூவர்ஸ், உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய வணக்கம். எஸ் இன்னைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, ஐபிஎல் 2024 ஆக்ஷனில் சிஎஸ்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேரில் மிச்சலை கிட்டத்தட்ட 14 கோடி ரூபா கொடுத்து எடுத்தாங்க. அப்போயில வந்து செம்மையாக எல்லாருமே பேசினாங்க, எப்பா டேரில் மிச்சலுப்பா டெவில் பாவரு அடித்து தும்சம் பண்ணிடுவாருப்பா, இருக்குப்பா அவங்க எல்லாருக்குமே, அவர் ஆரம்பித்தார் அப்படின்னா வேற மாதிரி ஆயிரும் அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து பார்த்தீங்கன்னா நிறையா சொல்லிட்டுலாம் இருந்தாங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஒரு 3 மேட்சாக அவருக்கு பெருசாக படலை. அந்த பெங்களூர் மேட்ச்ல வந்து 18 பாலுக்கு 22 அண்ட் குஜராத் மேட்ச்ல வந்து 20 பாலுக்கு 24, நேத்து டெல்லி மேட்ச்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 26 பால்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா 34, இப்படிதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவர் ஆடிட்டு இருந்தாரு. எஸ் அவருக்கு உண்மையுமே வந்து பெருசா படல அப்படின்னு தான் வந்து சொல்லணும். உடனே வந்து ஆரம்பிச்சுட்டானுங்க. எஸ் என்ன டேரில் மிச்சல்லாம் ஒரு பேட்ஸ்மேனா, அந்த ஒரு தோல்விக்கு அப்புறம் ஆரம்பிச்சிருவானுங்க, எனக்கு தெரியும் இது மாதிரி ஏதாவது நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் டேரில் மிச்சல்லாம் ஒரு பேட்ஸ்மேனா, அவர் வந்து என்ன பண்றாரு, டோட்டலாவே வந்து 3 மேட்ச்ல 80 ரன் தான் அடிச்சிருக்கு, ஒரே ஒரு விக்கெட் எடுத்திருக்காரு, அதுவும் 4-4 தான். ஓகே, இது 6 கூட 3 என்னமோ தான் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. எஸ் ஓபன்லி ஸ்பீக்கிங் டேரில் மிச்சலுக்கு படல, அந்த 3 மேட்சுமே பெருசா படல, பட்டிருந்துச்சு அப்படின்னா தும்சம் பண்ணிருப்பார் அப்படிங்கறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்ல. அண்ட் இன்னும் நிறைய பேர் இதுக்கு மொயின் அலியே ஆடலா, எதுக்கு இவருக்கு 14 கோடி ரூபாய் எடுத்து கொடுத்து வேஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இவர் ஒரு ஒஸ்ட் பிளேயர் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அப்படிலாம் கிடையாதுங்க. எஸ் நான் சீரியஸ்லி ஒரு சில விஷயங்களை வந்து சொல்கிறேன். ஒரு பிளேயர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்மில் இருக்காங்க இல்லை, சிஎஸ்கே என்ன பண்ணுவாங்கன்னா உன்னையை நாங்கள் பேக் பண்ணுறோம்ப்பா, நீ வந்து 14 கேம்ஸுமே இருப்ப, நீ விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளையாட விடுவாங்க. 14 கேம்ஸுமே அவங்க ஃபெயில் ஆகி அதுக்கப்புறம் செமிஃபைனலில் போய் அடித்து ஃபைனலில் போய் அடித்த கதையெல்லாம் சிஎஸ்கேயில் இருக்கு. நம்மளோட வாட்சன் அப்படியெல்லாம் பண்ணியிருக்காரு 2019. ஓகே, ஒரு பிளேயருக்கு எவ்வளோ கேபபிலிட்டிஸ் இருக்குது, ஒரு பிளேயர்னால எவ்வளோ வந்து புல் ஆஃப் பண்ண முடியும் அப்படின்ட்டு தான் அந்த டீம் மேனேஜ்மெண்ட் பார்க்கணுமே தவிர, அவர் வந்து ஃபஸ்ட்டு அவருக்கு வந்து 14 கோடி ரூபா கொடுத்து எடுத்துட்டோம் அப்படின்லாம் விளையாட வச்சுக்கிட்டு இருப்போம் அப்படின்லாம் வந்து யோசிக்கக்கூடாது. சிஎஸ்கே மேனேஜ்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதை என்றைக்குமே வந்து பண்ண மாட்டாங்க. ஓகே, டேரில் மிச்சல் ஆடுற பொசிஷனும் கொஞ்சம் ட்ரிக்கியான பொசிஷன், ஏன்னா மேலே 2 விக்கெட் போயிருக்கும். ஸோ வந்து கேமை நிறுத்தணும், நிறுத்திட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு அடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு பொசிஷன் தான். வந்த வேகத்துக்கு அடிக்கணும் தும்சம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு முன்ன அதுக்கப்புறம் இறங்க போகிறது சமீர் ரிஸ்வி ரவீந்திர ஜடேஜா. ஓகே, சமீர் ரிஸ்வி புது பையன், ரவீந்திர ஜடேஜாவாலையும் ஆட முடியும் பட் ரொம்ப நேரம் பெரிய ஷாட்ஸ் வந்து ஆட முடியாது. ஸோ டேரில் மிச்சல் அதுதான் ட்ரை பண்ணுறாரு, கொஞ்சம் நேரம் நிற்போம் கடைசி ஃபியூ ஓவர்ஸில் அடிச்சுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் என்ன ஆகுறாரு அப்படின்னா அவுட் ஆயிடுறாரு. பட் எனக்கு தெரிஞ்சு ஒரு டைமுக்கு மேலே அவர் ரியலைஸ் பண்ணிடுவாருங்க, ஏன்னா அவருக்கு தெரியும் இந்த சீசன் எவ்வளோ இம்பார்ட்டண்ட். அண்ட் அவருக்கு ஒரு மணி ப்ரெஷர் அப்படிங்கிற ஒன்று கண்டிப்பாக இருக்கும். ஆப்வியஸ்லி சிஎஸ்கே ஒரு நல்ல மேனேஜ்மெண்ட், நிறையா நல்ல விஷயங்கள் சுற்றி கொடுப்பாங்க, இது எல்லாமே இருந்தாலும் அவர் மேலே டிபெண்ட் பண்ணியிருக்க அந்த 14 கோடி ரூபாய் அவருக்கு வந்து ஒரு ப்ரெஷரை கொடுக்கும், அதனாலேயே அவர் நல்லா விளையாட ஆரம்பிப்பார். அண்ட் சிஎஸ்கே கண்டிப்பாக அவரை பேக் பண்ணுவாங்க, ஏன்னா சிஎஸ்கே நோ அபவுட் ஹிஸ் எபிலிட்டிஸ், அதில் எந்த ஒரு டவுட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா கிடையாது. அண்ட் நம்ம மொட்டை மாமாவை பற்றி உங்களுக்கு தெரியலங்க, நியூசிலாந்து கிரிக்கெட்டோட ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேயர், இப்படி தான் இருப்பார். ஒரு சீசனில் வந்து ஒரு சீரீஸ் விளையாட போகிறாங்க அப்படின்னா ஒரு 3 மேட்ச் இருக்குது அப்படின்னா இப்படி தான் 2 மேட்ச் சொதப்புவார். ஆனால் அந்த 1 மேட்ச் அவரால் எந்த அளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் கொடுக்க முடியும், அந்த டீமை எங்கேருந்து எங்கேயோ எடுத்துக்கொண்டு போய் வச்சு ஜெயிக்க வச்ச கதையெல்லாம் நிறையா இருக்குது. மொட்டமாமா இஸ் ரொம்ப 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 டேஞ்சரஸ். அண்ட் நிறையா பேர் நான் காலையிலேருந்து பார்த்தேன், எஸ் என்னடா இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சீரியஸ்லி இருந்துச்சு. அண்ட் அதான் அது ஃபியூ ஃபேன்ஸ் இருக்காங்க இன்னமும் அதனால தான். ஸோ நீங்கள் சொல்லுங்கள் உங்களோட கருத்து வந்து நம்ம மொட்டமாமா பற்றி என்ன, அவர் பெருசாக 3 இன்னிங்ஸ்லையும் பெருசாக விளையாடலை, எஸ் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்கன்னா எல்லோரும் டேரில் மிச்சல் ஒரு பெரிய நேமில், அதனால் எல்லோரும் 50+ எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க போல, அப்படிலாம் எல்லா மேட்சும் பண்ண முடியாதுங்கிறது தான் என்னோட கருத்து. உங்களோட கருத்து என்னவோ மறக்காம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு, இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட கிரிக்ஸிப் சேனல். வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு கான்செப்ட்ல வந்து உங்களை சந்திக்கிறேன். அண்டில் தென் பை ஃப்ரம் திஸ் இஸ் விஜே மணி, லவ் யூ ஆல், ஸ்டே சேஃப் மக்களே.